அடுத்த ஆடியோ லான்ச்ல நிறைய பேசுவீங்க ஆனா இன்னைக்கு நேரம் கருதி நீங்க சீக்கிரமா முடிச்சது மிக்க நன்றி 12 மணிக்கு சத்தியம்ல ஷோ போடணும் இன்னைக்கு இந்த நாளை வெல்கம் பண்றதுக்காக மறுபடியும் இந்த படத்தோட முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் குஷ்பு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிட்டு சிப்ரா அப்படின்ற அந்த ஷூட்டிங்ல ஜாயின் பண்றதுக்காக இருக்கிறார்கள் ப்ளீஸ் நன்றி பாலாஜி அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வாழ்த்துக்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பேர் சொன்னால் இங்கே 12 மணி ஆகிடும் அப்புறம் பாலாஜிக்கு அது அதுக்காக ஒரு கமெண்ட் வரும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஓவர் தியா வேலை செய்யணும் குமார் வீட்டில் வந்து அவர் வந்து இந்த டைட்டில் சொன்னார் ஒரு சப்ஜெக்ட் சொல்ல மாட்டார் ஆனால் இப்படி ஒரு நாட் இருக்குது எப்படி இருக்குன்னு சொன்னார் நல்லா இருக்கு தனஞ்சய சொன்ன மாதிரி டைட்டில் என்ன இருக்குன்னா முதல்ல வந்து தீயா வேலை செய்யணும் குமார் எப்படி இருக்குன்னா ஒரு தடவை யோசித்தேன் ரொம்ப லென்த்தியாக இருக்கோ தீயா வேலை செய்யணும் குமார் ஆனால் பரவாயில்ல அவர் எப்போ பார்த்தாலும் தீயா வேலை செஞ்சுட்டே இருக்கார் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக ஸோ அவருக்கும் ஒரு ஆப்டாக இருந்தது ஸோ இப்படி தான் உருவானது இந்த படம் அண்ட் ஐ திங்க் ஆல் ஐ கேன் சேஸ் தேங்க்யூ யூடிவியோட இது ரெண்டாவது படம் எங்களது ஒரு ஆழ்த்தமான ஒரு நட்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிஸ்னஸ் ரீதியாகவும் இருக்கட்டும் பர்சனல் ரீதியாக இருக்கட்டும் ஒரு அழகான நட்பு தனஞ்சன் சார் அண்ட் யூடியூப்லேருந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் ஸ்டாண்டிங் பை அஸ் அண்ட் ஐ மஸ்ட் சே சுந்தர் சார் பற்றி நான் பேசக்கூடாது மற்றவங்க பேசுவாங்க பட் தேங்க்யூ சித் யூ பீங் ஆன் போர்ட் அண்ட் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பீப்புள் தி ஆக்சுவல் ப்ரொடியூசர்ஸ் அவ்னியை சொல்லும்போது அவந்திகா அண்ட் அனந்ததா எங்கள் ரெண்டு குழந்தைகள் தி போத் ஆர் தேர் அவங்களுடைய எக்ஸைட்மெண்ட் தான் தாங்க முடியல சித்தார்த் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாருன்னு சொன்னதுக்கு ஸோ தே வர் வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் தேங்க்யூ ஹன்சிகா ஃபார் பீயிங் வித் அஸ் தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ கணேஷ் பட் ஐ மஸ்ட் ஸ்பெஷலி மென்ஷன் டூ பீப்புள் இங்கே ஒன் இஸ் கோபி த கேமராமேன் ஒரு படம் வந்து முழுசாக பார்க்கும்போது ஏன்னா ஒவ்வொரு படத்துலேயும் வந்து டைரக்டருடைய விஷன் என்ன இருக்கோ அது ஸ்க்ரீனில் எப்படி வரப்போகுது அதுதான் ரொம்ப முக்கியம் அண்ட் கேமராமேன் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் கோபி தேர்ந்தெடுக்கும்போது வி ஹட் சீன் பிட்ஸா ரொம்ப அழகான ஒரு இட் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் ஸோ இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் ஃபில்ம் இருக்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து கவிதை மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கும்போது கோபி தேர்ந்தெடுத்தது ஐ திங்க் இட்ஸ் அ ரைட் சாய்ஸ் பிகாஸ் ஒவ்வொரு ஃப்ரேம் நீங்களும் வந்து ஜப்பானில் எடுத்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ கோபி தேங்க்யூ ஃபார் டூயிங் அ சச் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் அண்ட் ரெண்டாவது சத்யா சத்யா கூட வந்து நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய சீரியலுக்காக தான் முதல் முதலாக பேசினேன் நான் எனக்கு ஒரு அழகான பாடல் பண்ணி கொடுத்தாரு அண்ட் தென் அடுத்தது வந்து இந்த படத்துக்கு வந்து சாங் பண்ணும்போது யார் பண்ணலான்னு அப்புறம் தென் சுந்தர் சார் சைட் ஐ திங்க் சத்யா வில் பி ரைட் ஏன்னா எங்கேயும் எப்போதும் அந்த அழகான மெலோடி வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் ஸோ தட் இஸ் ஹவ் சத்யா கேம் அண்ட் போர்ட் அண்ட் மஸ்ட் சே இந்த படத்துடைய பாடல்கள் வந்து இட்ஸ் கோன் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக்கல் ஆல்பம் ஆஃப் திஸ் இயர் ரெஸ்ட் ஆல் த டீம் தேங்க்யூ ஃபார் பீங் வித் அஸ் என்னுடைய மிகப்பெரிய பங்கு இந்த படத்தில் என்ன இருக்குன்னா தூரத்துலேருந்து நான் இது எல்லாத்தையும் வந்து மேற்பார்வையோடய பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அண்ட் த பிக்கஸ்ட் ஜாப் வாஸ் நெவர் டு டிஸ்டர்ப் மை ஹஸ்பண்ட் பீங் அ டிரெக்டர் ஸோ ஐ திங்க் அதுதான் ஹீ வில் சே என்னுடைய மனைவியோடைய மிகப்பெரிய பங்கு வந்து என் வாழ்க்கையில் என்னென்னா தலையிட மாட்டேன் எந்த விஷயத்துலையும் ஸோ தட் வே ஐ திங்க் ஐ ஹவ் டன் மை டியூட்டி ஆஸ் அ ப்ரொடியூசர் யூ ட்ரஸ்ட் த டிரெக்டர் leave it to the producer leave it to the director avar alagana vale seivaru avaru responsible director avar irukkaru so he's done his responsibilities rest depends on the audience and the people but all I can say is thiya vale senjittu oru alagana padam uruvaakirukkom I hope all of you enjoy it thank you